ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை செய்ய நான் 2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வந்து இந்த கிழங்குடைய தோல் வந்து இந்த மாதிரி பிங்க்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து 2 கிலோ மரவள்ளி கிழங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நான் இப்போ காய் சறுத்ததால் நம்ம வந்து இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணாமல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உளுத்த மாவு கூட லாஸ்ட்டாக இதை சேர்க்கும் போது சீக்கிரம் மஞ்சு வரும், இல்லைன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், வடை மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் துருவி எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், ஒரு காய் சத்துதெல்லாம் துருவி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக துருவிட்டு இப்போ வந்து மாவு வடை மாவை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா துருவிட்டேன். இப்போ ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து வடை மாவு பதத்துக்கு, உளுத்த மாவு உளுத்த வடை செய்வோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உளுந்தை நல்லா மையம் விட்டுக்கலாம். உளுந்து நல்லா மஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உளுந்து சேர்த்த பிறகு நான் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அரைச்சிட்டேன். உளுந்து வந்து நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த மாவு கூடவே நான் துருவி வச்சுருந்தேன் அந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்தளவு பதம் வர்ற வரைக்கும் நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே நான் துருவி வச்சுருந்ததை சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். கிழங்கு சேர்த்த பிறகு இதில் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா கிழங்கு வந்து நல்லா தண்ணி விடும். இப்போ பாருங்கள், இப்போ துருவி வச்சுருந்த எல்லா கிழங்கும் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம மரவள்ளி கிழங்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரைண்டர்லேருந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்குறதால வடை வந்து எண்ணெய் இழுக்காது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வடை மாவை வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இப்போ பாருங்கள், நல்லா மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வடைகளை நம்ம தட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த வடை வந்து நம்ம உளுத்த வடை செய்கிற மாதிரியே தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மரவள்ளி கிழங்க வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அளவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மரவள்ளி கிழங்க வடை இங்கே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள். இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.